IVM. It's story time. தன்னோட நண்பனுக்காக ஒரு தொழிலாளி என்னெல்லாம் செஞ்சாருன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் IVM பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. ஒரு சின்ன ஊர்ல ஒரு சலவை தொழிலாளி இருந்தாரு. அவரு பேரு அபுகீர். துணிகளுக்கு சாயம் போட்டு அந்த துணிகளை வேற நிறத்துல மாத்துறதுல அபுகீர் ரொம்ப திறமைசாலி. அந்த காலத்துல துணிகளுக்கு சாயம் போடுறவங்க விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் இருந்தாங்கிறதுனால அபுகீரோட கடையில எப்பவுமே நல்ல கூட்டம் இருக்கும். ஆனா இவ்வளவு திறமை இருந்தும் அபுகீர் சோம்பேறியாவும் பேராசைக்காரனாவும் இருந்தாரு. சொன்ன தேதிக்கு துணிகளை கொடுக்க மாட்டாரு. அவர் கையில பணம் இல்லைன்னா சாயம் போட்டு வச்சிருக்கிற வாடிக்கையாளர்களோட துணிகளை கூட சில சமயம் அவர் வித்துடுவாரு. துணிகளை கேட்டு வர்ற வாடிக்கையாளர்கள் கிட்ட உங்களோட துணிகள் திருடு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிடுவாரு. ஆனா ரொம்ப நாளைக்கு அவரால் இதை பண்ண முடியல. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் அபுகீர் என்ன செய்வாருங்கிறது தெரிஞ்சிருச்சு. இதனால அபுகீரோட கடைக்கு வர்ற கூட்டமும் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அவரோட வருமானமும் ரொம்ப குறைஞ்சிடுச்சு. அந்த ஊருக்கு புதுசா வந்த சில பேர் அபுகீர்கிட்ட அவங்களோட விலை உயர்ந்த துணிகளை கொடுத்து அந்த துணிகளையும் இழந்துட்டாங்க. ஆனா அவர்கிட்ட துணியை இழந்த எல்லாருமே ஒரு நாள் ஒட்டு மொத்தமா ஒன்னா கூடி அபுகீரோட கடைக்கு வந்தாங்க. நல்ல வேளையா அப்பா அபுகீர் கடையில இல்ல. கொஞ்ச நேரத்துல அபுகீர் அந்த பக்கம் வந்த உடனே தன்னோட கடை வாசல்ல ஒரே கூட்டமா கூடியிருக்கிறத கவனிச்சாரு. இப்போ போய் கடையை திறந்தா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு நினைச்சு எதிரில இருந்த ஒரு முடி திருத்தர கடையில போய் அவரு உக்காந்துகிட்டாரு. ஆனா ரொம்ப நாளைக்கு அவரால் அப்படி ஒளிஞ்சு மறைஞ்சு வாழ முடியல. அந்த ஊர்ல இருந்த மக்கள் எல்லாரும் அவரை பத்தியும் அவரோட கடையை பத்தியும் தொடர்ந்து புகார் கொடுத்துக்கிட்டு இருந்ததுனால ஒரு நாளைக்கு அரசாங்க அதிகாரிகள் வந்து அவரோட கடையை இழுத்து பூட்டி சீல் வச்சுட்டாங்க. அவரு வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்துக்கு ஈடா அவரோட சொத்துக்களையும் பறிமுதல் பண்ணிட்டாங்க. அபுகீர் அந்த முடி திருத்தர கடையிலேயே உக்காந்துகிட்டு தன்னோட கடைக்கு சீல் வச்சதையும் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டதையும் பார்த்தாரு. அவரோட கண்லேருந்து கண்ணீர் வழிஞ்சுகிட்டே இருந்துச்சு. அந்த முடி திருத்தர கடையை நடத்தினவர் பேரு ஹசன். அவரும் ரொம்ப வருஷமா அபுகீரோட கடைக்கு எதிரதான் முடி திருத்தர கடையை வச்சிருந்தாரு. அவரு அபுகீர் கிட்ட இப்ப நீ என்ன செய்ய போற நண்பா அப்படின்னு கேட்டாரு. அபுகீர் ரொம்ப வருத்தத்தோட இனிமே நான் எங்க போறேன் என்ன செய்ய போறேன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி அழுதாரு. அப்ப ஹசன் சொன்னாரு, இந்த ஊர்ல நிறைய முடி திருத்தரவங்க இருக்காங்கிறதுனால எனக்கும் இந்த ஊர்ல வியாபாரம் சரியா நடக்க மாட்டேங்குது. நானே வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் பொழைச்சுக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னோட வந்தா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போய் புதுசா ஒரு வாழ்க்கைய தொடங்கலாம் அப்படின்னு சொன்னாரு. இந்த ஊர்ல இனிமே ரொம்ப நாளைக்கு தலைமறைவு வாழ்க்கை நடத்த முடியாது. அதோட சொத்துகளும் இல்லாம அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தப்போ ஹசன் இப்படி சொன்னதும் அபுகீர் உடனே ஒத்துக்கிட்டாரு. அந்த ஊர்லேருந்து ஒரு பெரிய கப்பல் அடுத்த நாள் கெய்ரோ துறைமுகத்துக்கு கிளம்புறதா இருந்துச்சு. ஹசன் தன்னோட கடைய வித்து அதுல வந்த பணத்துல தனக்கும் அபுகீருக்கும் அந்த கப்பல்ல கெய்ரோ துறைமுகத்துக்கு ரெண்டு பயண சீட்டை வாங்கினாரு. மிச்சம் இருந்த பணத்துல உணவுப் பொருட்களை வாங்கிக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடுத்த நாள் கப்பல்ல ஏறிட்டாங்க. அது நல்ல பெரிய கப்பல். அதுல ஏற்கனவே 500 மேற்பட்ட பயணிகள் இருந்தாங்க. கெய்ரோ துறைமுகத்துக்கு போய் சேர இன்னும் 28 ஆகும் அப்படின்னு தெரிஞ்சதும் ஹசனுக்கும் அபுகீருக்கும் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஹசன் எடுத்துக்கிட்டு வந்த உணவுப் பொருட்கள் ஒரே நாள்ல தீர்ந்து போச்சு. அவர்கிட்ட இருக்கிற கொஞ்சம் பணத்தை வச்சு அடுத்த 28 தனக்கும் அபுகீருக்கும் உணவை வாங்க முடியாதோ அப்படின்னு அவரு பயந்தாரு. அப்பதான் ஹசன் ஒன்ன கவனிச்சாரு. அந்த கப்பல் 4-5 பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அதுல இருந்த எல்லா பயணிகளுக்கும் முடி திருத்துறதும் முகசவரமும் செய்ய வேண்டி இருந்துச்சு. அந்த கப்பல்ல முடி திருத்துறவங்க யாருமே இல்லைங்கிறதுனால
எல்லா பயணிகளும் வேற வழி இல்லாம முடிய வளர்த்து வச்சிருந்தாங்க. இத கவனிச்ச உடனே ஹசனுக்கு புது நம்பிக்கை வந்துச்சு. அவர் அந்த கப்பல் கேப்டனோட அனுமதியோட அங்க இருக்கிற பயணிகளுக்கு முடித்திருத்த ஆரம்பிச்சாரு. அதுக்கு பதிலா அவருக்கு பணமும் உணவுப் பொருட்களும் கிடைச்சிது. அந்த கப்பலோட கேப்டனுக்கும் முடித்திருத்தம் செய்ய வேண்டியிருந்துச்சு. எல்லா பயணிகளுக்கும் ஹசன் ரொம்ப சீரா முடிவெட்டி இருந்ததை பார்த்து கேப்டன் அவரை தன்னோட அறைக்கு வர சொன்னாரு. அந்த கப்பல் கேப்டனுக்கும் ஹசன் ரொம்ப அழகா முடிவெட்டி விட்டாரு. ரொம்ப மாசம் கழிச்சு தன்னோட முகம் பார்க்கற மாதிரி ஆன உடனே கேப்டனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவரு ஹசன் கிட்ட அவரை பத்தி விசாரிச்சப்போ ஹசன் தன்னை பத்தியும் அபுகீரை பத்தியும் கேப்டன் கிட்ட சொன்னாரு. உடனே கேப்டன் சொன்னாரு, நீங்க இனிமே யாருக்கு முடிவெட்டி விட்டாலும் பணமா வாங்கிக்கங்க. நீங்க புதுசா போற ஊர்ல உங்களுக்கு அது உபயோகமா இருக்கும். இந்த கப்பல்ல இருக்கிற வரைக்கும் நீங்களும் உங்க நண்பர் அபுகீரும் ஒவ்வொரு நாளும் என்னோடையே சாப்பிடலாம். சாப்பாட்டுக்கான செலவு உங்களுக்கு மிச்சமாயிடும் அப்படின்னு சொன்னாரு. ஹசன் கேப்டனுக்கு தன்னோட நன்றிய சொல்லிட்டு தன்னோட இடத்துக்கு வந்து அபுகீர் கிட்ட நடந்ததை எல்லாத்தையும் சொன்னாரு. அபுகீர் உடனே ஹசன் கிட்ட சொன்னாரு, என்னால கேப்டன் கூடலாம் வந்து உக்காந்து சாப்பிட முடியாது. நீ ஒவ்வொரு நாள் சாப்பிட போகும்போதும் நீ சாப்பிட்டுட்டு வரும்போது எனக்கான உணவை வாங்கிக்கிட்டு வந்துரு. நான் அதை இங்கேயே வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. ஹசனுக்கு இப்ப ரொம்ப தர்ம சங்கடமா போயிடுச்சு. ஆனாலும் அவர் அதை பொருட்படுத்தாம கேப்டன் கிட்ட, என்னோட நண்பன் அபுகீருக்கு கடல் பயணம் ரொம்ப புதுசு, அதனால இந்த பயணத்துக்கு அவரோட உடல்நிலை ஒத்துழைக்காம அவரு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம படுத்திருக்காரு. அவரோட உடல்நிலை சரியாகிற வரைக்கும் நான் அவரோட உணவையும் எடுத்துக்கிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி வாங்கிக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் ஹசன் கேப்டனோட போய் உக்காந்து சாப்பிட ஆரம்பிச்சதும் அவரும் கேப்டனும் ரொம்ப நெருங்கிய நண்பர்களாயிட்டாங்க. இந்த 28 நாளும் அபுகீர் தான் இருந்த இடத்த விட்டு அசையவே இல்லை. உக்காந்த இடத்துலயே சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாரு. ஹசனுக்கே அவரை பார்க்கும்போது வியப்பா இருக்கும். எப்படி இவரால எந்த வேலையும் செய்யாம ஒரே இடத்துல உக்காந்துகிட்டு இருக்க முடியுது? இப்படி இருந்தா இவரோட உடல்நிலை இல்ல கெட்டு போகும் அப்படின்னு நினைப்பாரு. ஒரு வழியா 28 நாள் பயணம் முடிஞ்சு அந்த கப்பல் கெய்ரோ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்துச்சு. வருஷத்துக்கு 3 தடவையாவது அந்த கப்பல் கெய்ரோ துறைமுகத்துக்கு வருங்கிறதுனால அந்த கப்பலோட கேப்டனுக்கு கெய்ரோ துறைமுகத்துல இருக்கிறவங்களையும் உள்ளூர் வியாபாரிகளையும் நல்லா தெரிஞ்சிருந்துச்சு. அடுத்து வந்த 5 நாளும் அந்த கப்பல் கெய்ரோ துறைமுகத்துல தான் நங்கூரமிட்டு நிற்குங்கிறதுனால ஹசனுக்கு உதவி செய்யறதுக்காக கப்பலை விட்டு கேப்டனும் கெய்ரோ நகரத்துக்குள்ள வந்தாரு. அந்த ஊர்ல தனக்கு இருக்கிற நண்பர்களை வச்சு ஹசனும் அபுகீரும் தங்கறதுக்கு அவரு ரொம்ப குறைவான வாடகையில ஒரு சத்திரத்துல இடமும் பிடிச்சு கொடுத்தாரு. கேப்டனுக்கு நன்றி சொல்லி அவரு கிளம்பி போனதும் ஹசன் அந்த சத்திரத்தோட சொந்தக்காரர்கிட்ட, நீங்க எங்களுக்கு தங்கறதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போதும், எங்களுக்கு தேவையான உணவுகளை நாங்களே சமைச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அபுகீரை கொஞ்சம் ஓய்வெடுக்க சொல்லிட்டு ஹசன் அந்த கெய்ரோ நகரத்தை சுத்தி பாக்கறதுக்காக கிளம்பினாரு. இந்த 28 நாள்ல அவரு முடித்திருத்தி சம்பாதிச்சு வச்சிருந்த பணத்தை வச்சுக்கிட்டு அடுத்து வந்த சில நாட்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் சமையல் செய்யறதுக்கு வேண்டிய பாத்திரங்களையும் வாங்கிக்கிட்டாரு. ஹசன் திரும்பவும் அறைக்கு வந்து பார்க்கும்போது அபுகீர் இன்னும் எழுந்திருக்காம படுத்துக்கிட்டு இருக்கிறத கவனிச்சாரு. ஹசனை பார்த்த உடனே சத்திரத்தோட சொந்தக்காரர் சொன்னாரு, நான் இவரை எழுப்பலான்னு முயற்சி செஞ்சு பார்த்தேன், ஆனா இவரு எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு ஓய்வு தேவை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தூங்கிட்டாரு. இவருக்கு ஏதாவது மருத்துவரோட உதவி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க எங்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னாரு. அபுகீரோட உடல்நிலை நல்லா தான் இருக்கு, அவரு சோம்பேறித்தனத்தினால தான் தூங்கிக்கிட்டு இருக்காருன்னு ஹசனுக்கு நல்லா தெரியும். அதனால சத்திரத்தோட சொந்தக்காரர்கிட்ட, தேவை இருந்துச்சுன்னா நானே உங்ககிட்ட உதவி கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒவ்வொரு நாளும் ஹசன் தனக்காகவும் அபுகீருக்காகவும் சமைச்சு வைப்பாரு. அபுகீர் எழுந்திருச்சு, எனக்கு இன்னைக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி ஹசன் சமைச்சு வச்சதை சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுத்து தூங்கிடுவாரு. ஆனா ஹசன் அப்படி இல்லை, கையில இருக்கிற பணம் முழுக்க செலவழியறதுக்குள்ள புதுசா சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட
ஒவ்வொரு நாள் காலையில சமைச்சு வச்சுட்டு முடி திருத்தறதுக்காக கெய்ரோ நகருக்குள்ள கிளம்பிடுவாரு. சாயந்தரம் வரைக்கும் தேவைப்படுறவங்களுக்கு முடி வெட்டிட்டு அதுல கிடைக்கிற பணத்தை வச்சு அடுத்த நாளைக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கிக்கிட்டு ராத்திரி தான் வீட்டுக்கு வருவாரு. இப்படியே 40 நாள் போயிடுச்சு. அபுகீர் எழுந்திருச்சு எந்த வேலைக்கும் போகிற மாதிரி தெரியல. ஹசன் சம்பாதிச்சு கொண்டு வர்ற பணத்துல அவரு போடுற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு படுத்து படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறத சத்திரத்தோட உரிமையாளரும் கவனிச்சாரு. அவருக்கும் இப்போ அபுகீர் உடல்நிலையில எந்த பிரச்சனையும் இல்ல, சோம்பேறித்தனத்தினாலதான் அவர் அப்படி செய்யறாருங்கிறது புரிஞ்சிடுச்சு. இப்படி இருந்தப்போ கெய்ரோ நகரத்துல புது வகையான தொற்று நோய் ஒன்னு பரவிச்சு. அந்த தொற்று நோய் வந்தவங்களுக்கு தொடர்ந்து காய்ச்சலும் இருமலும் உடல் வலியும் இருந்துச்சு. அபுகீர் எந்த வேலைக்கும் போகாம சத்திரத்திலேயே படுத்து ஓய்வெடுத்ததுனால அவருக்கு இந்த தொற்று நோய் பாதிப்பு வரல. ஆனா ஒவ்வொரு நாளும் கெய்ரோ நகரத்தோட தெருக்கள்ல அலைஞ்சுகிட்டு இருந்த ஹசனுக்கு சுலபமா இந்த தொற்று நோய் வந்துடுச்சு. தொடர்ந்து காய்ச்சலும் உடல் வலியும் இருந்ததுனால அவரால வேலைக்கும் போக முடியல. அவரு சத்திரத்திலேயே படுத்து ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாரு. அவரு தங்கிட்ட இருந்த பணத்தை சத்திரத்தோட உரிமையாளர்கிட்ட கொடுத்து அடுத்து வந்த 4-5 நாளைக்கும் தனக்கும் தன்னோட நண்பன் அபுகீருக்கும் தேவையான உணவுகளை வாங்கிக்கிட்டாரு. ஆனா நண்பனுக்கு உடல்நிலை சரியில்லாதப்ப கூட அபுகீர் எழுந்திருச்சு ஹசனை பார்க்கவோ இல்ல அவரு வேலைக்கு போறதுக்கோ முயற்சி செய்யவே இல்லை. சத்திரத்து உரிமையாளர் கொண்டு வந்து கொடுக்கற சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு அவரு வழக்கம் போல தூங்கிக்கிட்டு இருந்தாரு. சத்திரத்து உரிமையாளருக்குத்தான் ஹசனை பார்த்து ரொம்ப பாவமா இருந்துச்சு. இவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தன்னோட நண்பனை கைவிடாம அவனையும் சேர்த்தே காப்பாத்துறாரே, ஆனா இவரு இப்படி தொற்று நோயால பாதிக்கப்பட்டு படுத்துக்கிட்டு இருக்கிறப்போ இவருக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லையே அப்படின்னு நினைச்சாரு. அவரே ஒரு மருத்துவரையும் கூட்டிக்கிட்டு வந்து ஹசனுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா ஹசனோட காய்ச்சல் நிக்கவே இல்லை. தொற்று நோய் பாதிக்கப்பட்ட 6வது நாள் ஹசன் மயக்க நிலைக்கு போயிட்டாரு. இந்த கதையோட தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் கேட்கலாம். இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.